அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜிக் டம்ளெட்ஸ் ஆட்டோஃபில் சிஆர்டி சேவ் அண்ட் க்ளோஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆல் செலக்டடு, அடுத்தது சிஆர்டி க்ரியேட்டிவ் ஆல் செலக்டு, டம்ளெட்ஸ் ஆல் செலக்டு, அடுத்தது ஓப்பன் செட்டு சேவ் ஃபோல்டர். எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகணுமோ இது ஞாபகமாக செட் பண்ணிக்கிட்டோம். சேவ் நம்ம சேவ் பண்ண ஃபோல்டர் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிரும். சக்ஸஸ்ஃபுல்லி செட் இமேஜ் ஃபோல்டர். ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஃபோல்டரில் ஓப்பன் ஆகிருக்கு, சேவ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஆல்பமே ரெடி பண்ணி கையில் கொடுத்துரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரேம் எந்த அளவுக்கு யூஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்கள பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸும் பார்த்துக்கலாம். சி ட்ரைவோட ஃப்ரீ ஸ்பேஸு உங்களுக்கு இதில் 10 GB கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். இந்த மாதிரி சி ட்ரைவில் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை, நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பை ரீசெட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகாது, மெமரி ஃபுல் மெமரி ஃபுல்னு வந்துடும். ஸோ இந்த எரர் போக்குறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நம்மளும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு சேவ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்டு ஃபோட்டோஷாப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பில் வந்து அதிகப்படியான ஸ்பேஸ் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து சி ட்ரைவ் ஃபுல்லாகிடும். அதேமாரி ரேமும் அதேமாரி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 48 GB போட்டிருக்கேன். நீங்கள் மினிமம் 60 GB போதுமானது, அதுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக தரும், கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆல்பம் வந்து கண்டிப்பாக 16 GB ரேம் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு கம்ப்ளீட் ஆல்பம் உங்களுக்கு கையில் கொடுத்துருச்சு. பிஎஸ்டியாக கூட இருக்கும், அடுத்தது ஜேபிஜியாக கூட இருக்கும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இதில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பார்த்துடலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. அக்யூரேட்டாக கிளியராக இருக்கும் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே,